வணக்கம். யாருமே இல்லாத டீ கடையில் நானும் டீ ஆற்றிட்டு இருக்கேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட்டு ஷேர். அதே தான் சர்தார். நேற்று போய் படம் பார்த்தேன். எனக்கு சரி இந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட் வந்தது. எதுக்குன்னா எனக்கு இந்த சைபர் கிரைம் பற்றி இவர் அடிக்கடி நிறைய படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இந்த படத்தோட இயக்குனர் பி.எஸ். மித்ரன். அந்த சைபர் கிரைமால் பாதிக்கப்பட்டது நானும் ஒருத்தன். இந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் எனக்கு 1 லட்சரூபா திருடு போயிருக்கு. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எதிர்பார்க்கலாம் அது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இல்லை ஒரு வேளை திருடு போயிட்டால் அடுத்து என்ன பண்ணுறது, அதுக்கான வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கீழே பாருங்கள். அப்புறம் சர்தார் படத்தோட ரிவ்யூ பண்ணால் வேறு சர்தார்னு வச்சுருக்காங்க. ஏதோ பஞ்சாப் படத்துன்னு நினச்சிட்டு நம்ம போவோம். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் எதுவும் அவ்வளோவா நான் இந்த படத்தோட பாட்டு கேட்கல, ஆடியோ லான்ச் எதுவும் பார்க்கல. டைரெக்டாக போனேன், படத்தை பார்த்தேன். உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் போட்டு போய் உட்காந்திங்கன்னா 3 மணி நேரம் போகிறது நிச்சயம் தெரியாது. ஓரளவு படம் நல்லா தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மனநிலை கிடையாது. நமக்கு பிடிக்கணுங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்குது. அப்புறம் ஒளிப்பதிவாளர், எடிட்டிங் அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரல. உங்களுக்கு ஒருவேளை இருந்தால் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே அவங்களோட பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க யாரும் ஏதோ கடனுக்குன்னு நடித்த மாதிரி தெரியல. சென்டிமெண்ட் காட்சிகள் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. எந்த ஒரு இரட்டை அர்த்த வசனங்களும் படத்தில் கிடையாது. அது போக படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்கிற படம், ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு எத்தனை பேர் அதை ஏற்றுப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து ரொம்ப அடிமையாயிட்டோம். அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அது நம்மளோட இன்றியமையாத ஒரு தேவை, தினமும் நமக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான பொருள். அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு நேரமும் பணமும் இருந்தால் நிச்சயம் போய் படம் பார்க்கலாம், தப்பில்லை. அதுவும் தீபாவளி மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளம் பார்க்கலாம். என்ன சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி படத்தில் வந்து விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மற்றபடி படம் குழந்தைகள் உட்பட எல்லோரும் நல்லபடியாக பார்க்கலாம். அப்புறம் கார்த்தி இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு, அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது நமக்கு, புதுசாக இருக்குது. அப்புறம் நிகழ்கால கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த தெரி படத்தில் விஜய் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. விஜய் தெரி படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி நடித்த மாதிரி இருந்தது. மற்றபடி படத்தில் குறை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எதுவும் கிடைக்கல. ஓவரால் ஓகே, ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ப்ளஸ் ஒரு மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்தார் படம் நிச்சயம் உதவும். உங்களுக்கும் படம் பிடிக்கும் நம்புகிறேன். வேறு என்ன, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று படம் பார்க்குறக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல மழை, ஒரு அரை மணி நேரம் பெஞ்சது, அடித்து ஊற்றுச்சு. எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் போட்டுட்ருக்காங்க ரோட்டில், அதனால் வேலை நடந்துட்டுருக்கு. ரோடே கிடையாது, வெறும் சேரு சகதி. ஒரு முக்கியமான ரோடு, லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுற ரோடு, அதெல்லாம் தாண்டி போய் தான் படம் பார்க்குற மாதிரி வந்தது. இது ஏன்டா நீ இப்படிலாம் போய் படம் பார்க்கணும்னு அவசியமானு கேட்பீங்க. டிக்கெட் புக் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். சரின்னு போனேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதான், ஏன்னா தீபாவளி வருது, வெளியே போவீங்க, போகிற இடங்களில் பார்த்து பக்குவமாக மெதுவாக அவசரம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக இருங்க. ஏன்னா ஒரு நொடி போதும் விபத்துகள் நடக்கிறக்கும், அதன் மூலமாக நமக்கு தேவையற்ற சிக்கல்கள் வரக்கூடாது. இன்னும் ஒரு 3 நாள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி, வணக்கம்.